ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கார் அகெடமி நான்கள் பாலபேஸ்ரேன் நம்ம தினமும் தமிழ் சீரீஸ்ல வந்து இன்னைக்கு டே நைன் இந்த டே நைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த எஸ்ஏ பிடி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஜெனரல் தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல் கேள்வி சரியானவற்றை காண்க அப்படின்ட்டு நான்கு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சேர்த்தெழுது கொடுத்துருக்காங்க எந்த வந்து சரி அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க சோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன் கமா ஃபோர் வந்து சரி அதாவது யான் கூட்டல் கு எனக்கு அப்படிங்கிறதும் யான் கூட்டல் ஆள் என்னால் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டும் வந்து சரியானது அப்படின்ட்டு கூறப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் பொருந்தாததை ஒன்றை தேர்வு செய்க ஓகேவா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை தேர்வு ஓகே இதோட ஆன்சர் வந்து வந்து பொருந்தாதது வந்து மூவி வரும் வரும் முன்னிலை படர்கே அப்படின்ட்டு மூன்று இடத்துல வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிறது வராது ஓகே வருங்கிறது தவறு மற்றபடி தொழிற்பெயர் அப்படிங்கிறது காலம் காட்டாது சரி தொழிற்பெயர் வந்து தொழிலுக்கு பெயராகி வரும் சரி தொழிற்பெயர் வந்து இருவகைப்படும் அப்படிங்கிறது வந்து சரியானது அடுத்த மூன்றாவது கொஸ்டின் கவிகை ஓகேவா கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் காண்க கவிகை அப்படின்னா வந்து பொருள் வந்து என்ன ஓகே இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கவிகை அப்படிங்கிறது வந்து கூடை அப்படின்ட்டு பொருளை வந்து தரக்கூடியது அடுத்தது கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்வு செய்க இது வந்து சரியான மரபு சொல்ல வந்து வந்திருக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க குருளை ஓகேவா கொடுக்கப்பட்ட சொற்குள்ள சரியான மரபு சொல் வந்து எது சிங்க குருளை அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் கீழ்காணும் வல்லினம் மிகு வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று இது சோ வள்ளின மிகு இடங்கள் வள்ளின மிகா இடங்கள் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க படிச்சு வச்சுட்டிங்கன்னா வேற ஒன்று கேட்கும்போது உங்களால் ஈஸியாக ஈஸியா வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளின மிகா இடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வள்ளின மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க இப்போ உதாரணத்திற்கு தலைவனை கேவா தலைவனை கண்டேன் அப்படின்ட்டு வரும்ல அப்போ வல்லினம் வந்து மிகும் சோ மிகாதுங்கிறது என்னது தவறு பிழையான கூற்று வந்து ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை விரிவில் வல்லினம் மிகாதுங்கிறது மீதி மூன்றுமே வந்து சரி தொடரில் வள்ளினம் மிகாது வினைத்தொகையில் வள்ளீனம் மிகாது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது இந்த மூன்றுமே வந்து சரியானது அடுத்தது ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொலை தேர்ந்தெடுக்கவும் ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பட வீழ்த்தி கொஸ்டின் மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆகாய தாமரை ஆகாய தாமரைக்கு சரியான சொல் வந்து என்னது ஓகே ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை வந்து என்னது இல்லாத ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லாத ஒன்று அடுத்து இலக்கண குறிப்பு அறிக ஓகேவா ஓகேவா அப்படிங்கிறது என்ன வகை இலக்கண குறிப்பு ஆன்சர் வந்து இந்த உம் உம்முன்னு வந்துச்சுனாலே கெடுப்பாந்தும் ஆன்சர் வந்து என்னது இன்னிசை அலப்படை இந்த கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்தது பார்க்குளம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பார்க்குளம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை இதில் எதிகை மோனை ஏபுல என்னெல்லாம் வந்து இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இல்லை மோனை இருக்கு எதிகை இருக்கு ஏபு இருக்கு நின்னை கண்ணை ஏபு பா ஓகேவா இது என்னது மோனை எதுகை அப்படிங்கும்போது இங்கே இரு இருக்குது இங்கேயும் வந்து இருக்குது ஸோ இது வந்து எதிகை மோனை அப்படின்ட்டு மூன்று இதுமே வந்து இருக்கிறது அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக திரைப்படம் எடுப்பதை விட செய்தி படம் எடுப்பது கடினமாக பணியாகும் இதற்கு வந்து வினா வந்து எப்படி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா திரைப்படம் எடுப்பதை விட திரைப்படம் எடுப்பதை விட எப்படம் எடுப்பது கடினமாக கடினமான பணியாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரைப்படம் எது எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் எப்படம் அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின் முக்கியமான வார்த்தை அடுத்தது வந்து பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிய இல்லை நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இல்லை வந்து பொருந்தாத சொல் வந்து என்னது இது வந்து அலப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அலப்படையில் என்ன செயலி செயலப்படை இனி செயலப்படை சொல்லி செயலப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அரங்கம் அப்படிங்கிறது என்னது இந்த மூணு அடிப்படைகளும் வந்து வராதது ஓகேவா அது வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் தான் கேஸ்டின் அடுத்தது பாத பீடிகை உள்ள இடம் பாதப்பீடிகை வந்து உள்ள இடம் வந்து என்னது இது வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ மணிப்பல்லவ தீவு அரவண அடிகள் அறிவுண்டாக்குக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் அரவண அடிகள் அறிவுண்டாக்குக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராசமாதேவி தோழியர் கூட்டம் சித்ராபதி மணிமேகலை அப்படின்ட்டு அனைவரையும் வந்து வாழ்த்தினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைவரையும் புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் வந்து இது புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து திருவாசகம் திருக்குறளில் அல அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் திருக்குறளில் வந்து அறத்துப்பாலுக்குள்ள அரிய அதிகாரங்கள் வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முழுவதும் விருத்த ஆன காப்பியம் முழுவதும் விருத்தப்பாக்கலால் ஆன காப்பியம் வந்து என்னது கம்பராமாயணம் எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற ஈர்ப்பெயர் கொண்ட கவிஞர் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற ஈர்ப்பெயர் கொன்ற கவினர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அடுத்த கொஸ்டின் தமிழகத்தை ஆண்ட மோவேந்தர்கள் குறித்து ஓகே தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் வந்து எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் வந்து முத்தொள்ளாயிரம் சேரசோழ பாண்டியர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது மார்போலியில் எழுதும் எழுத்தாணி மார்போலியில் ஓகே மார்போலியில் எழுதும் எழுத்தாணி ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தம் அடுத்து வனப்பு எனும் சொல்லின் பொருள் தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் வனப்புன்னா வந்து என்னது அழகு விளம்பி என்பது டேஷ் பெயர் விளம்பி நாகனார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய புக்குலெல்லாம் இருக்கும் ஓகேவா விளம்பி நாகனாரில் விளம்பி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெயர் நாகனார் அப்படிங்கிறது அவருடைய புனை புனை பெயர் குடி பெயர்னு வரும் அடுத்து விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் இதெல்லாம் வந்து ரெண்டாவது டைம் மூணா டைம் வருது விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்தது முதலில் படித்த நூல் வந்தது திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்னு அடுத்தது ஜாதியும் மத மதமுன் சமயம் முன் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனிந்தேன் என பாடியவர் ஜாதியும் மதமும் சமயத்தை தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனிந்தேன் என பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வள்ளலார் அடுத்தது அரியா சனமுக்கே முனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இடம்பெற்றோ நூல் இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தமிழ் வீடு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருபலகு பாடியவர் ஆன்சர் வந்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு பாடியது வந்து காரியாசன் அடுத்தது கடன் என்பது கடன் என்பது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவின் எனல் ஆன்சர் ஆப்ஷன் சி வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவின் எனல் அடுத்தது கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் கோவலன் கண்ணகி வந்து மதுரையில் வந்து மாதிரியிடம் வந்து அடைக்கலம் அடைக்கலமானனர் சேரிட்டி பிகேன்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி சேரிட்டி பிகென்ஸ் அட் ஹோம் என்பதற்கு சரியான பழமொழி தமிழ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மிஞ்சியை தானமும் தர்மமும் அடுத்த அகப்புற பாடல்களை கொண்ட சங்கநூல் வந்து எது அகப்புற பாடல்களை கொண்ட சங்கநூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் பத்து வந்து புறபாடல் புறநானூறு புறபாடல் அகநானூறு வந்து அகப்பாடல் அகமும் புறமும் சேர்ந்த பாடல் வந்து என்னதுன்னா பரிபாடல் அடுத்த நான்மணி கடிகையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகையை பாடியவர் யார் விளம்பி நாகனார் இதுல வந்து விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா குமர குருபரர் யாமிருந்து புலவரிலேயே கம்பெனி போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாமிருந்து புலவரிலே கம்பெனி போல் என வந்து புகழ்ந்து பாடியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி யார் அடி அடிவரையறை இந்த கொஸ்டின்ல நிறைய டைம் கேட்டாங்க குறுந்தொகையின் அடிவரையறை வந்து எத்தனை பாத்தீங்கன்னா நாலு டு எட்டு அடுத்த பொறுத்துக விசும்பு துளை மறுப்பு களிறு ஓகே அதில் வந்து விசும்புனா நமக்கு தெரியுமா விசும்புனா எனது வானம் அப்போ வானம்ட்டு முதல் நாலு மூணு இதில் இருக்குது ஓகே களிறுனால் வந்து நமக்கு தெரியுமா களிருனால் வந்து என்னது யானைன்னு அர்த்தம் ஓகேவா களிருனா யானை அப்போ லாஸ்ட்டு வந்து ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து மூணு வந்து இல்லை ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ ஓகே அப்போ துளை அப்படிங்கிறது வந்து என்னது சூலாக்கோள் மறுப்பு அப்படிங்கிறது தந்தம் ஓகேவா வந்து அடுத்தது கழித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று ஆன்சர் வந்து கழித்தொகை வந்து என்னது எட்டு தொகை நூல்களில் ஒன்று நட்டனை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்கள்ல வந்து வந்துனது கலித்தொகை களம்பகம் அப்படிங்கிறது டேஷ் வகை சிற்றக்கியங்கள் ஒன்று சிற்றிலக்கியங்கள்னாலே தொண்ணூற்றி ஆறு தான் தொண்ணூற்றி ஆறு தான் மேக்சிமம் ஓகேவா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றியங்கள் ஒன்று பெருமாள் திரு திருமொழியில் டேஷ் பாசரங்கள் உள்ளன பெருமாள் திருமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து ஓகேவா நூற்றி ஐந்து பாசனங்கள் வந்து உள்ளன ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டி மேலை நாட்டவர் யார் ஓவேசாவோட தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுலில் வின்சோன் உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பாணி ஆன்சர் வந்து நாலு பேருமே சரிதான் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து சரி உங்க நாலு பேருமே உடற்பணியை போக்கு மருத்துவ நூல்களை ஏற்றிய சித்தர்கள் தான் அடுத்தது பெரியார் இரு கண்களாக கருதியவை பெரியார் வந்து இரு கண்களாக கருதியவை பெரியார்னாலே சுயமரியாதை வந்துடும் ஓகேவா அப்போ இதுதான் மரியாதை சுயமரியாதை பெருங்கராசம் தேகராசம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள் ஆன்சர் வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும் குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஞான பச்சிலை அடுத்த மீதோன் விரும்பல் என்றவர் மீதோன் விரும்பல் என்றவர் இதெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து பார்த்துட்டோம் இதோட ஆன்சர் வந்து என்னது மீதோன் விரும்பல் அப்படிங்கிறது அவை யார் சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் யாரு மகேந்திரவர்மன் தேவாரம் என்பது தேவாரம் என்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இடைக்காலத்து இசை தமிழ் நூல் முத்து வீரப்பன் ஆட்சி காலம் ஸோ முத்து வீரப்பன் யாருன்னு தெரியல ஆன்சர் ஆட்சி காலம் வந்து ஏழாம் ஏழாண்டு ஏழாம் நூற்றாண்டாக இருப்பாங்கன்னு நினைங்க நாடகத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படிங்கிறது டேஷ் என் நாடகத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது தான் வந்து என்னது நாடகத்தமிழ் அடுத்த கொஸ்டின் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் இல்ல உள்ள எல்லா ஆன்சருமே ஒரே யோசிச்சு போடுங்க எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்தும் சமத்துவம் என்றவர் ஆன்சர் பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அடுத்த கொஸ்டின் எண்பது விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல் வந்து எது எண்பது விழுக்காடு திராவிட கூறுகளை வந்து கொண்டது வந்து தமிழ் ஓகேவா இந்த நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்று பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருந்துகின்றன இத்தொடரானது எம்மொழி வகை தொடரை சார்ந்தது இப்போ இந்த இதை கொடுத்துட்டு இது எந்த வகை தான் வந்து கேட்பாங்க வந்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன இது வந்து எந்த வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தொடர் மொழி இதுல உரிச்சொர் தொடர் அப்படிங்கிறதுக்கான மேட்ச் ஆகக்கூடியது வந்து என்ன இது உரிச்சொற்சொடர் நனிக்கடிதம் வந்து உரிச்சொரச்சொடர் கூட வந்து மேட்ச் ஆகும் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது இது எவ்வகை தொடர் இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆள்னு ஓகேவா இந்த இடத்துல ஆள்னு வந்துட்டுனா அது வந்து என்னது செயற்பாட்டு வினைத்தொடர் அதை வந்து இப்ப குடியரசு தலைவரை குடியரசு தலைவரை அப்படின்னு ஐ வந்துச்சுன்னா அது வந்து செய்வினைத்தொடர் ஓகேவா ஸோ இந்த இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் சொற்களை இரண்டு முதல் டேஸ் உறுப்புகளாக உறுப்புகளாக பகுக்கலாம் சொற்களை வந்து இரண்டு முதல் ஆறு ஆறு உறுப்பு வரைக்கும் வந்து பகுக்கலாம் இது வந்து பகுப்பது உறுப்பு இலக்கணத்தில் வரக்கூடியது ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது அதுலேயே ஆன்சர் இருக்குது ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது என்னது ஓர் எழுத்து ஒரு மொழி முதற் பொருளானது பொருள் உரிபொருள் கருப்பொருள் வாங்கல அதில் முதற் பொருளானது அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் வந்து சேர்ந்தது எனது முதற் பொருள் இலக்கணத்தில் பொருளாவது யாது இலக்கணத்தில் பொருளாவது அப்படிங்கிறது வந்து ஒழுக்க முறை தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் டேஸ் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது தலை ஓகேவா இடையில வந்திருக்கு இடையில வந்ததுனால அதிகாரம் வந்து ஒரு மாத்திரையாக வந்து என்னது குறைந்து ஒழிக்கிறது மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்க மதில் போர் பற்றிய புறத்தணைகளுக்குரிய புறப்பொருளை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா எயில் காத்தல் வளைத்தல் இந்த ரெண்டு தான் வந்து மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருள் அடுத்தது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இது எவ்வகை தொடர் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை ஓகேவா இதில் இந்த ஆள் வருதா ஆள் காமா இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா நேற்று பள்ளி நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை ஓகே இது ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன்னால இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கலவை தொடர் ஆக்ஷன் ரியாக்ஷன் வச்சுன்னா கலவை தொடர் அடுத்து கங்கையும் சிந்தும் ஓடி வரும் இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்தும் ஓடி வரும் இலக்கண குறிப்பு உம் உம்முன்னு வெளிப்படையே வந்துட்டு ஓகேவா உம் உம்முன்னு வெளிப்படையே வந்திருக்கு உம் உம் எண்ணி போட்டால் அது வந்து என்னது என் உண்மை ஆன்சர் வந்து என் உண்மை பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி களித்தொகை இல்லை பொருந்தாதது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா களித்தொகை இது வந்து எட்டு தொகை நூலில் ஒன்று ஓகேவா இதெல்லாம் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்த வினைத்தொகை ஓகேவா வினைத்தொகைக்கு வந்து பொருந்தாதது வந்து என்று எது பொங்கு தாமரை பூதரபுயம் அலைக்கடல் அகில் முகில் சில பொருந்தாதது வந்து வினை தொகைக்கு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பூதர புயம் ஓகேவா வினைத்தொகையில் வள்ளி நம் எழுத்துக்கள் வந்து இடம்பெறாது அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல ஓகேவா நான் வாங்கிய நூல் இது அல்ல இதோட ஒருமைப்பன்மையை நீக்கணும் எப்படி அல்லங்கிறது வந்து என்ன வரும் அன்றுன்னு வரும் நான் வாங்கிய நூல் இஃது அன்று இதில் இஃது வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி நான் வாங்கிய நூல் இது அன்று ஒரு நூல் தானே ஒரு நூல்னா அன்றுன்னு வரும் ஓகேவா பல நூல்கள்னால் அல்லன்னு வரும் அடுத்தது அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் நற்றினை டேஷ் சிற்றலையாகவும் டேஷ் பேரலையாகவும் வந்து கொண்டுள்ளது நற்றினை பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி சிற்றலையாகவும் பன்னெண்டு அடி வந்து பேரலையாகவும் வந்து கொண்டுள்ளது அடுத்தது முதல் சமய காப்பியம் இது ஓகே முதல் சமய காப்பியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமாக மணிமேகலையாக குழப்போம் முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை அடுத்தது தெல்லு தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வீரமாமுனிவர் பிறந்த நாடு இல்லை ஈஸியான கொஸ்டின் வீரமாமுனிவர் பிறந்த நாடு வந்து இது இத்தாலி இனிவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் இனிவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் வந்து போதன் ஜெயந்தனார் அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு அம்மானை அப்படிங்கிறது யார் விளையாடக்கூடிய விளையாட்டு பெண்கள் கலங்க அம்மானி ஊசல்கிறது தான் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அடுத்த முருகனால் வந்து சிறையில் இடப்பட்டவன் முருக முருகனால் வந்து சிறையில் இடப்பட்டவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று திருக்குறள் வந்து எனது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குறிஞ்சி எண்ணும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன ஓஎஸ்ஸா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு குறிஞ்சி பாட்டில் வந்து தொண்ணூத்தி வகை வந்து பூக்கள் வந்து உண்டு மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது மூவர் உலா அப்படிங்கிறது வந்து சோழர்களை பற்றி பாடக்கூடியது வளன் எனும் பெயரால் அழைக்கப்பட்டவர் பெறுபவர் வளன் எனும் பெயரால் வந்து அழைக்கப்பெறுபவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பேர் வளன் அப்படிங்கிறது வந்து யாரு சூசையப்பரோட பேர் அடுத்த எழுபத்தி ஆறு நூலின் நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவையிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது ஐந்து கருத்துக்கள்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அஞ்சு கருத்துக்கள்னா எனது சிறுபஞ்சம் மூலம் மூன்று கருத்துக்கள்னா ஏழாதி சாரி திரிகடிகம் ஆறுக்கு ஆறு சம்திங் ஆறு சம்திங் கிட்ட வரக்கூடியது வந்து ஏழாதி கழிற்றியான நிறை மணிமடைப்பாவளம் நித்திலை கோவை என மூன்று பகுதிகளை உடையது நூல் இதற்கான ஆன்சர் வந்து கழிச்சியான நிறை மணிமடைப்பாவளம் நித்திலை கோவை ஆன்சர் ஆக இதில் இல்லை நிறை வந்து நூற்றி இருபது மணிமடைப்பாவளம் நூற்றி எண்பது கோவை வந்து நூறு ஸோ மொத்தம் வந்து நானூறு பாடல்களை வந்து உடையது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வேந்து பாராட்டுவது இந்த வரி வந்து அமைந்த நூல் இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்தது கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் ஏசு பெருமானின் வளர்ப்பு தந்தை ஏசு பெருமானின் வளர்ப்பு தந்தை இந்த தான் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஏசு பெருமானின் வளர்ப்பு தந்தை வந்து சூசை அடுத்த கொஸ்டின் திருத்தொண்டர் புராணம் எனும் புராண பெரிய புராணத்திற்கு முதல் நூலாக அமைந்தது எது பெரிய புராணத்திற்கு முதல் நூலாக வந்து அமைந்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் தொகை ஓகே இதில் இருந்து தான் வந்து திருத்தொண்டர் புராணம் வந்து வந்திருக்கும் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் வந்து எது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நாலடி நானூறுங்கிறது நாலடியார் சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கின்றது ஆன்சர் வந்து இயேசுநாதர் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை சொல்லில் தோன்றும் குற்றங்கள் வந்து நான்கு திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் திருவிளையாடற் புராணத்தை வந்து இயற்றியவர் யாரு பரஞ்சோதி முனிவர் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் உள்ளன சிறுபஞ்ச ஒரு கேள்வி கேட்டாங்க சிறுபஞ்ச நூல் எத்தனை இது இருக்கு தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் வந்து இருக்குது ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஏழு பெண்பால் பிள்ளை பெண்பால் பிள்ளை தமிழிற்குரிய பருவம் பார்த்தோம் பிள்ளை தமிழிற்குரிய பருவம் வந்து என்ன இதுல வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறுவரை சிறுதேர் இந்த மூணு வந்து இதுல சிறுதேர் ஆண்பால் அம்மானை ஊசியல் காலங்கு வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியது நான் என்பது நான்காம் வேற்றுமை உருவு பெற்றால் டேஷ் என ஆகும் நான்காம் வேற்றுமை உருவு வந்து என்னது ஐ ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை ஆறாம் வந்து மூணு ஐயால் கு குங்குறதா நான்காம் வேற்றுமை நான் பிளஸ் கூ அப்படிங்கிறது வந்து என்னது வரும் எனக்கு அப்படின்ட்டு வரும் ஸோ கூ வரணும் அவ்வளோதான் எனக்கு ஊவேசா பதித்த நூல்கள் பொருந்தாததை வந்து சொல்லுங்கள் ஓகே இல்லை ஊவேசா பதித்த நூல்கள் வந்து பொருந்தாதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிள்ளைத்தமிழ் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் சாமிநாதன் என்று பெயரிடப்பட்டவர் யாரு ஊவேசா உத்தமதானபுரம் வெங்கட சுப்புரத்தனத்தோட மகன் சாமிநாதன் தான் வந்து ஊவேசான்ட்டு வச்சுக்கிட்டார் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஊவைசாவோட வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதில் வந்தது ஆனந்த விகடன் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் தமிழகத்தில் வந்து காந்தியடிகளோட மேடை பேச்சினை வந்து மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்காவின் செயல் நூல்கள் திருவிக்காவோட செயல் நூல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டல் பொருளும் மருளும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் கமா த்ரீ ஆன்சர் வந்து என்னது ஒன் கமா த்ரீ மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் சரி ரிப்பீட்டட் கொஸ்டின் யார் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்துல் ரகுமான் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது வாணிதாசனுக்கு உயிரிய விருதான செவாலியர் விருது வந்து வழங்கப்பட்டது எப்போ செவ்வாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் என கூறும் நூல் வந்து எது கூறும் நூல்கள் எழுத்து என்பதற்கு ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பறை பாடல் குறுநொகை இதை சரியான விடையை வந்து தெரிவு செய்கிற தமிழ் வந்து எப்படி திராவிடமாக மறந்துச்சின்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் திரமிழ திரவிட திராவிட ஓகேவா இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க புக்கில் இவ்வளோ பெருசு இருக்காது இதை பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் திரமிழ திராவிட திரவிட திராவிட நடு திராவிட மொழிகள் யாவை நம்ம நடு திராவிட மொழிகள் வேணும்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் எப்பவுமே தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் கண்டுபிடிப்போம் குரு வந்து மாலுக்கு போய் பிராகியை சாப்பிட்றாரு இது வந்து என்னது வட திராவிட மொழிகள் ஓகேவா இந்த மால் தோணுங்க வந்துட்டா அப்போ இது வந்து வட திராவிட மொழிகள் தோடா கோத்தா அப்படிங்கிறது குரகா அப்படிங்கிறது என்னது தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வந்து என்னதுன்னா கதபா பெங்கோ கோயா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் வந்து உள்ள இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட லைவ் வந்து முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை